ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் வந்திருக்கு. எடப்பாடிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து டென்ஷன் வேற. பொதுக்குழுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணியாச்சு. ஏற்கனவே ஜூன் 23rd பொதுக்குழு கூட்டுறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபா செலவு, அதை தாண்டி எல்லா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக பணம் அள்ளி விட்டாச்சு. எல்லாமே விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ பணம் கொடுத்தவங்க சந்திரசேகர், செய்யாதுரை இவங்க வீட்டில் எல்லாம் வந்து வருமான வரித்துறை ரெய்டு நடத்தி அது ஒரு டென்ஷனு. இப்படி ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கார். ஜூலை 11 தன்னை அதிமுகவோட பொதுச்செயலாளர் ஆக்கிடணும், இடைக்கால பொதுச்செயலாளராக ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். பொதுக்குழு உறுப்பினர்களினாலேயோ செயற்குழு உறுப்பினர்னாலேயோ அவர் பொதுச்செயலாளர் ஆக்க முடியாது. ஆனால் தீர்மானம் போடலாம், பொதுக்குழு வந்து இவரை இடைக்கால பொதுச்செயலாளராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடலாம். அதுக்கப்புறம் தேர்தலை சந்தித்து அவரும் பொதுச்செயலாளராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். தொண்டர்கள் வந்து இதுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இடைக்காலமாக பொதுச்செயலாளராக ஆகிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒற்றைத்தலைமை நோக்கி நகர்றார் அவர். இது வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கல. குறிப்பாக பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கிற சீனியர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் தான், அவரே வந்து தள்ளி கட்சியை விட்டு நிப்பாட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பொருளாளர் பதவி மட்டும் இருக்கட்டும், மீதியெல்லாம் நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் இருக்கிறார். அதனால் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலேருந்து அவரை தூக்கிட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா வந்து தன்னை ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் மாதிரியோ எடப்பாடி பழனிசாமின்னு நினச்சிக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தீர்ப்பு வந்து ஜூலை 11 காலையில் 9 மணிக்கு தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல நேரம் குறித்து கொடுத்த நேரம், பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு குறித்து கொடுத்த நேரம் 9:30. 9 மணிக்கு தான் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி வந்து தன்னுடைய தீர்ப்பை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அவங்க இன்றைக்கோ நாளைக்கோ வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கலாம், வந்திருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் நிறைய பேர்த்த வர சொல்லி பணப்பட்டுவாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. தொண்டர்களும் வந்து ரெடியாக அவங்களுடைய வேட்டி சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சு பேக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு தயாராக நிற்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தேவையில்லாமல் பொதுக்குழுவை வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை எடப்பாடி தரப்புக்கு ஆகிடும். மக்கள் வந்து வர தொண்டர்கள் வந்து ஏதாவது பஸ்ஸு கண்ணாடியையோ எல்லாவது ஏதோ பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க. இதை தான் திமுக அரசும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்படி பண்ணுறவங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இது கட்சிக்கும் கெட்ட பேர், எடப்பாடிக்கும் ரொம்ப கெட்ட பேர். ஆனாலும் அந்த தீர்ப்பு வந்து ரெண்டு பேத்துக்கும் சாதகமாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. பொதுக்குழு வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்கிறனால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைஞ்சு பொதுக்குழுவை கூட்டுங்க, முறப்படி வந்து நோட்டீஸ் அனுப்புங்க, ஏன் வந்து கையெழுத்தே இல்லாமல் நோட்டீஸ் அனுப்புறீங்க அப்படின்லாம் கேள்வி எழும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுந்து கடைசியில் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சேர்ந்து இப்போ கட்சியை நடத்துங்க, அதான் 2026 வரைக்கும் இவங்களுடைய பதவி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திலும் இது தானே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2016 இடைக்கால பொதுச்செயலாளராக சசிகலாவை பொதுக்குழு மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதனால் பொதுக்குழுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் இருக்குது. அது ஐநா போல் ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி ஒரு ஐநா போல் ஒரு அதிகாரம்லாம் பொதுக்குழுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் அதிமுக பயிலாளருக்குன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, நமக்கு நம்ம அதிமுக உறுப்பினர்லாம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி அன்றைக்கே ஜூலை 11 பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு இன்னொரு செக்கு இருக்குது. உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாமா அப்படின்னு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் முதலமைச்சராக இருந்தபோது பொதுப்பணித்துறை, ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதும் இவர்கிட்ட பொதுப்பணித்துறை இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தார். ஜெயலலிதா இறந்த பிறகு இவர் கையில் பொதுப்பணித்துறையும் இருந்துச்சு. இவர் முதலமைச்சராக வர எடப்பாடி பழனிசாமி ஆக்கிட்டு சசிகலா சிறைக்கும் போயிட்டாங்க. அதனால் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டார். பொதுப்பணித்துறையில் இருக்கிற எல்லா டெண்டர்களையும் வந்து முறைகேடாக அவருடைய சம்பந்தி சுப்பிரமணியம் அப்புறம் செய்யாதுரை இவங்க மூலத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துறாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தான் டெண்டர். வேகப்பட்ட முறைகேடு, எவ்வளோ திட்ட வரைவோ அதை தாண்டி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2018 திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி வந்து என்ன செஞ்சுருக்காரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து விசாரணை பண்ணாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் என்ன விசாரணை பண்ண போகிறாங்க, ஏன்னா முதலமைச்சராக அவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது. இதெல்லாம் தாண்டி என்ன செஞ்சார், இந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் போயிருக்கார், உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கார். இதில் எந்த முறைகேடுமே இல்லை, இதை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆதாரங்களோடு ஆர்எஸ் பாரதி வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். சொன்ன பிறகு அதோட தீர்ப்பும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் வருது. உச்சநீதிமன்றம் வந்து
இந்த முறைகேட்டை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் போதும். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணை பண்ணால் கண்டிப்பாக இல்லை பரப்பன அக்ரஹாரஸ்வரையோ அவரும் சசிகலா மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பெங்களூர் புகழேந்தி சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி வந்து ரெண்டு சிக்கலுமே ஜூலை 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. ரொம்ப டென்ஷனாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. தேவையில்லாமல் நம்மளை உசுப்பேற்றி, சும்மா கடந்தவனை உசுப்பேற்றி இப்போ ரணக்கள்ளமாக ஆக்கி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும். ஜெயக்குமாருக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒற்றைத்தலைமைக்கு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க, பணத்தை மட்டும் விட்டுறீங்க, மீதி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவர் உசுப்பேற்றி விட்டார். இங்கிட்டு சிவி சண்முகம் தண்ணியை போட்டுட்டு வந்து ஸ்டேஜில் ஏறி அவர் பேசின பேச்சு 23 தீர்மானம் செல்லாதுன்னு சொல்லி பொதுக்குழு எப்படி கூட்டணுங்கிறத விஷயமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவர் அப்படி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் மாட்டிக்கிட்டு நிற்கிறார். இப்படி கூட இருந்தே எல்லாருமே சேர்ந்து அவரை கவுத்து விட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிற பணத்தெல்லாம் தண்ணியாக இறச்சிக்கிட்டு இருக்கார். என்ன நிலைமைக்கு போகிறான்னு தெரியல. அன்றைக்கி வந்து பொது சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லுது. இன்னும் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இதே தீர்ப்பை தான் சொல்லியிருந்தார். பொதுக்குழு நடத்துகிறதுல வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே தீர்ப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து வாதங்கள் ரெண்டையுமே கேட்டிருக்கார். வாதம் எதிர்வாதம் ரெண்டையுமே வந்து ரொம்ப கேட்டிருக்கிறார். ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, சட்ட விதிகளின்படி வந்து பொதுக்குழு கூட்டலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் வந்து நீதிபதி வந்து ரொம்ப விவாதத்தெல்லாம் கேட்டிருக்கிறார். கேட்டுட்டு தான் தீர்ப்பை வந்து ரெண்டு நாள் தள்ளி வச்சுருக்கிறாரு. தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக வந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து அது பிரச்சனை தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வந்து எடப்பாடிக்கு சாதகமாக வருமா அப்படின்னு சொன்ன நினச்சிங்கன்னா அது சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி நிறைய ஆதாரங்களை கொடுத்துருக்காரு. அதனால் வந்து சிபிஐ விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி உட்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல். ஏன்னா அவர் சார்ந்தவங்களோட அவர்கிட்ட எடப்பாடிகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா ரெய்டு நடக்குது. ஓபிஎஸ் ஒரு சைடு வந்து அவர் பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ கட்சியில் வந்து நிர்வாகிகள் மட்டும்தான் எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடப்பாடி தரப்புக்கு ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்குது. பணம்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்கார். ஜூன் 11ஆம் தேதி எடப்பாடிக்கு மிக முக்கியமான நாள். என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.